உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது குரு பயிற்சி பலாபலன்கள். வருகிற ஐப்பசி மாதம் 18ஆம் தேதியும் 28/10/2019 குரு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிக்கு நன்மையையும் எந்தெந்த ராசிக்கு தீமையான பலன்களையும் குரு பகவான் தரப்போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசி வாயிலாக நாம் பார்ப்போம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, காலச்சக்கர வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி முதல் ராசி. உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது பாருங்கள், பாக்யஸ்தானமான 9 குடையவராகவும் விரயங்களை தரக்கூடிய ஸ்தானமான 12 குடையவராகவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிறார். இப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக 8ஆம் இடத்திலே சஞ்சரித்த காலங்கள். பாக்யாதிபதி அப்படின்னு சொன்னாலே அது வந்து யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த யோகாதிபதி 8ல் மறைஞ்சதுனாலே கடந்த ஆண்டு எல்லாமே இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா துன்பங்களும் துயரங்களும் உடல் உபாதைகளும் பணச்செலவு மனக்கஷ்டம் இது எல்லாமே இருந்துட்டு வந்திருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கு நல்லதொரு குரு பயிற்சியாகவே அமையப்போகுது. பொதுவாகவே குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதின்னு சொல்கிறோம், இருக்கிறதுலையே வந்து பிரகாசமான கிரகம், தனகாரகன், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பணத்தை தரக்கூடியவரும் அவர் தான். அப்போ இந்த பிரகஸ்பதி 9ஆம் இடத்தை ஜோதிடத்திலே மிகப்பெரிய ஒரு ஸ்தானமாக சொல்கிறோம், பிரபுஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த பிரபுஸ்தானத்தில் பிரகஸ்பதி வர்றதுனாலே உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் தருவார் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துருவோம். பொதுவாகவே குருவுக்கு ஒரு தன்மை இருக்குது, குரு என்ன செய்வார் அப்படின்ட்டா இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார். குருவினுடைய பார்வை, பொன்னவன் பார்வை கோடி பொன் பெறும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கோடி பொன் பெறும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு செல்வத்தையும் நலத்தையும் தரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வரும்போது முதல்ல தன்னுடைய 5ஆம் பார்வையான ஒரு பொன்னான பார்வையை உங்கள் ராசி மேலேயே செலுத்துகிறார். அப்போ மேஷ ராசியை குரு 5ஆம் பார்வையை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய உடல் உபாதைகள் எல்லாம் விலகும். சோர்வாக இருந்த நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல முனைப்பாக செயல்பட்டு இதில் இந்த ஆண்டில் வெற்றி பெற முடியும். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். இதுவரைக்கும் கடந்த ஆண்டில் எந்தெந்த செயல்பாடுகளை நீங்கள் தாமதமாக வச்சுருந்தீங்களோ அதெல்லாமே இந்த ஆண்டில் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கக்கூடியது. சுபகாரிய பேச்சுக்கள், திருமண வயதில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் திருமண காரியங்கள் கைகூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பார்வை, குரு பலம் கிடைச்சாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார். உங்களுடைய ராசியிலிருந்து குரு எங்கெங்கே பார்க்குறாருன்னா 5ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கறது உங்களுக்கு செழிப்பு கொடுக்குறாரு. அடுத்தது குருவினுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ இந்த இளைய சகோதரம் இது வந்து சகாயஸ்தானம்னு சொல்கிறார். அப்போ பிறரால் நமக்கு ஏதாவது உதவிகள் ஒத்தாசிகள் நாம் ஏதாவது கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல உதவி கேட்டாலும் இந்த ஆண்டில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்குமான பகைகள் கூட விலகி நட்புறவாகும். சகோதரர் ஆதாயத்தையும் நன்மையையும் நீங்கள் பெற முடியும். அடுத்தது வந்து 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த 9ஆம் பார்வையை பார்க்குறது அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த ஆண்டில் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்களை தேடி வர்றதுக்கான நல்லதொரு வாய்ப்புகளை எல்லாம் குரு கொடுத்துட்டு வர்றார். ஆக பாருங்க, இந்த மேஷராசிக்கு இந்த ஆண்டில் வரக்கூடிய குரு எல்லா விதத்திலையும் நன்மைகளையே தரக்கூடிய குரு பகவானாக வர்றாரு. என்னடா பாக்கியாதிபதியாக மட்டுமே சொல்கிறாங்க, அப்போ அவர் விரையாதிபதிக்கும் அதிபதி தானே அப்படின்னு சொல்லும்போது விரையாதிபதியாக வந்து 9ல் சுபத்தன்மை வாய்க்கும்போது இந்த ஆண்டில் இடம் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, இப்படி நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாகவே அமையும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய திரண்ட செல்வங்களை பத்திரப்படுத்தி நல்ல நற்காரியங்களுக்காக பயன்படுத்தி இந்த ஆண்டு முழுவதுமே மேஷராசிக்காரர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.